நாம வேணா போயிட்டு அப்புறமா வரலாமா? லூசாடி நீ. உள்ள கதவு தாப்பா போட்டுருக்கு. இவ்வளவு நேரம் தட்டியும் கதவு திறக்கல. நானே என்னவோ ஏதோன்னு பதறி போயிருக்கேன். நீ போயிட்டு அப்புறமா வரலாங்கிற? நம்ம கேசவே இல்ல ராமச்சந்திர, ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வர சொல்லலாமா? எங்க உள்ள ராணி குளிச்சிட்டு இருக்குமோ என்னவோ? சரி சரி, ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி பாப்போம். ராணி, நீ கொஞ்சம் அமைதியா இருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ ஏதோ அவசரப்படுறத, போலாம். இங்க பாரு, வெளியே ரெண்டு பேர் வந்துட்டு போமாட்டேன்னு நிக்கிறாங்க. நீ என்ன பண்றனா, வந்து கதவை திறந்து நைஸா பேசி அவங்களை அனுப்பிடு. இதுல ஏதாவது தப்பு நடந்ததுன்னா உன் பொண்ணுங்க ரெண்டு பேரும் அப்பனுக்கு தொணப்பொணமா போயிடுவாங்க, சரியா? டேய், இத புறா, எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு. வா வா, இவங்களை பாத்துக்கடா. ஏதாச்சும் வாலாட்டினீங்க, உங்க அப்பனுக்கான கதிதான் உங்களுக்கும். இப்ப சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல, கதவை திறந்ததும் நைஸா பேசி அனுப்பிடு, சரியா? என்னம்மா கதவை திறக்க இவ்வளவு நேரமா? என்ன ராணி, வந்தவங்கள வான் கூட கூப்பிடாம பேய் அடிச்ச மாதிரி நிக்கிற? அவங்கள பேசி சமாளிச்சு அனுப்பு அனுப்பு. நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க. போயிட்டு வரவா? என்ன நீ உளற? முதல்ல கதவை தர. என்ன பழக்கம் இது கதவு மூடிக்கிட்ட பேசுறது? இல்ல, அது வந்து அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன், நீங்க போயிட்டு அப்புறமா. என்னாச்சு? ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? உன் பேச்சு கூட சரியில்லையே. என்னாச்சு உனக்கு? கதவை தர, தரேன்னு சொல்றல்ல. என்ன காரியம் பண்ற நீ? காந்தாராவுக்கு தெரிஞ்சா உயிரையே விட்டுருவாரு. ஏண்டி இப்படி பண்ணி தொலைக்கிற கருமா? உன்னை எங்க சொந்தம் சொல்லவே அசிங்கமா இருக்கு. வெளியில சொன்னா எங்க நமக்கு தாங்க அசிங்கம். வாங்க போலாம், இங்க ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது. வாங்க. நீ போய் தேங்காய உடைச்சிட்டு வா. சாமி, அங்க ஏதோ கூப்பிடுற மாதிரி இருந்து. சாமி, சாத்தான் பலிக்க தயாரா இருக்கு. எல்லாம் சரியா நடந்தா நீ கேட்ட வரமெல்லாம் கிடைக்கும். நீ நினைச்சபடி வாழ்க்கமையும்.
பலியால் காலில் விழுந்து கும்பிடுங்க. அப்பத்தான் முழு சம்மதம் கிடைக்கும். அப்புறம்தான் யாகத்தை தொடங்க முடியும். வழிபாட்டுல அதுக்கான பரிகாரம் தான் எலும்புச்சம்பழம். அதுக்காகத்தான் உங்க நாலு பேருக்கும் எலும்புச்சம்பழத்தை திசை கொண்டா வெட்டி போட்டோம். இனிமே தான் நாம ஒவ்வொரு அடியும் ஜாக்கிரதையா எடுத்து வைக்கணும். பலியாளுக்கு சாப்பிட எல்லாம் தந்தாச்சுல்ல? கொடுத்தாச்சு சாமி. நான் யாகத்துக்கு முன்னாடியே போறேன். அங்க போய் ஏற்பாடு எல்லாம் பண்ணணும். சரிங்க சாமி. நீங்க இந்த அம்மைய கூட்டிக்கிட்டு சரியா 10 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பணும். சரிங்க சாமி. முக்கியமான ஒன்ன கேட்டுக்க, சரியா 12 மணிக்கு கழுத்தை அறுக்கணும். அதுக்கு முன்னாடி எம் மேல சாத்தா வந்து சம்மதமானு கேக்கும். அப்ப இந்த அம்மை பூரண சம்மதம்னு சொல்லணும். சொல்லல எல்லாம் கெட்டு போயிடும். அவ்வளவுதான் சொல்லி சொல்லுவா சாமி. சொல்ல வைப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஏத்தனை விளக்கு அணையக்கூடாது. அப்பப்ப பார்த்து எண்ணெய் ஊத்தணும். அது அணைஞ்சிருச்சுன்னா சாஸ்திரப்படி குத்தமாயிடும். ஒழுங்கா பாத்துக்கங்க. அப்ப நான் கிளம்புறேன். ஓங்காரி நீலி சூழி பயங்கரி. நல்லா வேண்டிக்கம்மா, இனிமே நமக்கு அந்த கடவுள் தான் துணை. ஆஸ்பத்திரிக்கு போனவங்க இன்னும் வரலையே. என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே. ஏம்மா, ஒரு போன் கூடவா பண்ணக்கூடாது? ஆமாம் பாட்டி, என்னன்னு தெரியல. போன் பண்ணிருக்கலாம். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பாத்து மெதுவா. பாட்டி, அவங்க வந்துட்டாங்க. வாங்க அம்மா. ஏமா இவ்வளவு லேட்டு? டாக்டர் என்ன சொன்னாங்க? வாங்க உட்காரு. என்னம்மா சொன்னாங்க? ஏம்மா, ஏன் முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. பயப்படுற மாதிரிலாம் ஒன்னும் இல்ல. எல்லாம் நல்ல செய்திதான். சூர்யா அம்மா வாங்க போறா. இந்த ஒண்ணே போதுமே. உங்க அம்மா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஏமா ஏமா அழுகுற. அவங்க மட்டும் இதை கேட்டிருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இந்த ஒரு சந்தோஷத்தை கூட எங்க அம்மாவுக்கு என்னால தர முடியல. உண்மைதாம்மா, எந்த ஒரு அம்மாவுக்கும் தான் மக அம்மாவாக போறன்ற செய்திக்கு முன்னாடி கோடி ரூபாய் கொடுத்தா கூட அது சாதாரணமா தான் தெரியும். பாட்டி சொன்ன மாதிரி இந்த நல்ல செய்தியை கேட்கறதுக்காகவாவது சுந்தரி கண்டிப்பா இங்க வந்துருவாம்மா. நீ அழாதம்மா, அழாத. இங்க பாரு சூர்யா, இந்த மாதிரி நேரத்துல உன் மனசு ரொம்ப கஷ்டப்படுத்திக்காத. முதல்ல நீ ஏதாவது சாப்பிட்டு போய் ரெஸ்ட். என்ன சூர்யா, அது எல்லாரும் சொல்றாங்கல்ல, எதையுமே நெகட்டிவா நினைக்காத. அப்புறம் அத்தை வந்ததுக்கு அப்புறம் நாங்க எல்லாருமே நீ அழுதத சொல்லி கிண்டல் பண்ணுவோம். அப்படி சொல்லுப்பா. அம்மாவானதுக்கு அப்புறமும் சும்மா சின்ன புள்ள மாதிரி கேவி கேவி அழுதுட்டு இருக்க.
சுந்தரி வரட்டும், அவ வந்தது நான் கேட்க போறேன். என்ன நீ பிள்ளைங்களை வளர்த்திருக்க? மூணு பிள்ளைங்களை எதுக்கு எடுத்தாலும் கண்ண கசிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் கேட்க தான் போறேன். எத்தனை வயசானாலும் எங்க அம்மாவுக்கு நாங்க சின்ன பிள்ளைங்க தானே. இத பாரு சூர்யா, டாக்டர் என்ன சொன்னாங்க, வீட்டுக்கு போனதும் ஏதாவது சாப்பிடுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? வா, நானே ஊட்டி விட்டுறேன். வா சூர்யா, வா வா அம்மா. போ சுந்தரி கைக்குள்ளேயே வளர்ந்த பொண்ணு. இந்த சந்தோஷமான செய்தியை கேட்க சுந்தரி இங்க இல்லையே. இத கேட்டா கேட்டு சந்தோஷத்துல ரெக்க கட்டி பறந்திருப்பாளே. அம்மா, நீதான் தெய்வமா நின்னு உன் பொண்டாட்டிய நல்லபடியா இங்க கொண்டு வந்து சேர்க்கணும். ஐயா கதிர், நீ விட்டுட்டு போன மாதிரி அவளும் போயிட்டா நம்ம குலந்தலைக்க சிரமப்பட்டு போயிடப்பா. எப்பாடுபட்டாவது அவளை கொண்டு வந்து சேர்த்துடு ராஜா. சேத்துறப்பா, சேத்துறப்பா, சேத்துற. சுந்தரி எப்படியும் வந்துருவாம்மா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நிச்சயம் வந்துருவா. ஐயா தெருவுல யாரும் இல்லையா? இதான் சரியான நேரம். ஆமா எப்படி சம்மதிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். அம்மா நீ எந்திரிமா, எந்திரிமா. ஏய், போயிட்டு வர வரைக்கும் தீப அணையாம பாத்துக்க. Thank you.
வண்டி யாருன்னு தெரியாதா உள்ள யாருன்னு பாத்தியா ஊரடிச்சு சேர்த்த காசு தானே, அப்ப 10,000 ரூபாய் கொடுக்க சொல்லுங்க. புஞ்சுதா யாருகிட்ட 10,000 ரூபாய் இந்த சாமியார் சொல்ற மாதிரி ஒவ்வொரு தலையா வந்துகிட்டே இருக்க. வணக்கம் சார், ரொம்ப லேட்டா கூப்பிடுறீங்க. அடிக்கடி தொந்தரவு பண்ண வேண்டான்னு பக்கத்துல வந்து கூப்பிடலாம்னு நினைச்சோம். நாங்க உங்க ஏரியா பக்கத்துல வந்துட்டோம் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க நான் சொன்ன 4 ரோடு பக்கம் வந்துருங்க. நம்ம பையன் ஒருத்தாங்க இருக்கான், உங்களை அவன் கூட்டிட்டு வந்தாதான் நாம பேசிக்கலாம். சரி சார். சார், உங்களை தான் மலை போல நம்பி வந்துகிட்டு இருக்கோம். என் அண்ணன் மகன் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கான் சார். உங்க அண்ணன் மகன் கிட்ட சொல்லுங்க, என்ன நம்பின யாரையும் கைவிட மாட்டேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நாங்க வந்துடுறோம் சார். அவன் குரலை கூட கேட்காம, யார் குரலும் கேட்காம நானா அதை புலம்ப போறேன். கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன், என்னால எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு. ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை என் புள்ள குரலை மட்டும் நான் கேட்டுக்கிறேன். சரி, ஆனா ஒரு கண்டிஷன், நீ பேசவே முடியாது. உன் மகன் குரலை மட்டும்தான் கேட்கிறான்.